ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் ஜிப்பு எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம ஜிப்பு வந்து எந்த அளவு ட்ரெஸ்ஸோ அதுக்கு தக்கனாதான் நம்ம ஜிப்பு வாங்கிக்கணும். இப்போ நான் வந்து சின்ன குழந்தைக்கு ஒரு சின்ன காட்டன் ஃப்ராக் மாதிரி தான் தைக்க போகிறேன். அப்படிங்கிறப்ப அதுக்கு ஜிப்பு வந்து நான் வந்து சின்ன சைஸ் நார்மல் சைஸே வந்து 8 இன்ச்சு தான் ஃபஸ்ட்டு. பெரியவங்க இந்த மாதிரி 8 இன்ச்சு ஜிப்பு ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒயராக உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ 1/2 இன்ச்சு நான் இந்த மாதிரி பேக் சைடு ஓப்பனாக நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பின்பக்கத்துக்கு ஓப்பனாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஜிப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த உள்பக்கமாக திருப்பிக்கோங்க, ரெண்டுமே உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சரியாக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சாச்சு 1/2 இன்ச்சு ஓப்பனுக்கு விட்டுருக்கோம் ஜிப்புக்கு மடிக்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஜிப்பு அளவு பார்த்துக்கணும். அதாவது இந்த மெட்டல் இருக்குது பாருங்கள், மெட்டல் கீழே நீங்கள் இறக்கி விட்டுக்கோங்க. இந்த கார்னர் வந்து அடையாளத்துக்காக நான் வெட்டியிருக்கேன். இந்த கார்னராக அளவு வச்சுக்கோங்க. இந்த மெட்டலை மேலே ஏற்றிடுங்க, மெட்டல் கொஞ்சம் மேலே ஏறிடுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கேயும் வந்து ஒரு இந்த மெட்டலுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே ஏற்றிடுங்க. அப்போ தான் நம்ம தச்சு திரும்ப திருப்பையில் இங்கே வரைக்கும் வரும். உங்களுக்கு கீழே கொஞ்சம் மெட்டல் இந்த பீஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஏற்றிடுறோம். 1 இன்ச் அளவுக்கு நான் ஏற்றிடுறேன். ஜிப்பு அளவு வச்சு இப்படி ஏற்றிக்கோங்க. இப்போ இந்த இடம் 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து தையலுக்கு துணி விட்டுருக்கேன். ஜிப்பு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே நம்ம ஜிப்பை வச்சு அளந்தோம், ஆனால் 2.5 இன்ச்-3 இன்ச் அளவு வச்சுக்கலாம். தப்பாருங்க, 3 இன்ச்சாக ஒட்டி வருது. 3 இன்ச்சாக வச்சுக்கிறோம். இப்போ நேராக கோட் போட்டுருங்க. இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும் நம்ம ஒரு தையல் போட்டோன்னா போதும். 2 தையலாக போடுங்க. இந்த ஓரத்தில் இளையாடும். ஓரத்தில் நல்லா இளையாடிடுங்க. அதே போல் இடத்துலையும் நல்லா இளையாடி இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி இன்னொரு தையல் இப்படியே போட்டுடலாம். இந்த பக்கம் தையல் விழுகக்கூடாது. இந்த இடத்துல இப்படி எடுத்துடாதீங்க. இப்படியே தான் நீங்கள் தச்சு கொண்டு வரணும். இப்போ இப்படி வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா உள் பக்கமாக இந்த ஓப்பன் குட்டம் பார்த்தீங்களா, இதை நல்லா இப்படி இப்படி மடித்து விட்டு 1/2 இன்ச்சு 2 அந்தந்த சைடு இந்த பிசுறு போகிற மாதிரி நீங்கள் மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இங்கேயும் மேலே வரைக்கும் நீங்கள் அதே போல் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டு இப்படி நல்லா. இது காட்டன் துணினால் ப்ரெஷ் பண்ண வருது. இதே இது வந்து உங்களுக்கு சிந்தட்டிக்னால் பூனம் துணி மாதிரி இருக்கையில் உங்களுக்கு மடிக்க வராது. இந்த இடத்துல மட்டும் நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி தைக்கையில் கவனமாக பிடிச்சி தச்சிடலாம். இப்போ நல்லா மடித்தாச்சு. இப்போ வெளிப்பக்கம் திருப்பிடலாம். வெளிப்பக்கம் திருப்பிடலாம். இப்படி வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஜிப்பை இப்படி மேலே போட்டுக்கிறோம். போட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து தைக்கையில் இந்த ஜிப்பு நம்மளுக்கு இப்படி ட்ரெஸ்ஸு போடையில் வெளியில் தெரியாத மாதிரி தைக்கணும்னா இந்த மெட்டலுக்கு கீழே தான் நம்ம அளக்குறோம். கொஞ்சம் 1/2 இன்ச்சு தெரியுது பாருங்கள். கொஞ்சம் 1/4 இன்ச்சு அளவுக்கு இந்த ஃபோல்டு இந்த மடிப்பு பகுதியை உள்ளே விட்டிங்கனா தான் உங்களுக்கு ஜிப்பு வந்து வெளியில் தெரியாது. தைக்கையில் இந்த ஓரத்தில் தைங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் மேலே மெட்டலுக்கு கீழே இறக்கி தான் தைக்க போகிறோம். ஒரு நூல் இறக்கிக்கும். அதே போல் தைக்கையிலையும் இப்படி இந்த இதில் அடிச்சிடக்கூடாது, இதில் தச்சிடக்கூடாது. அதை விட இந்த ஜிப்பு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தையல் விழுகிற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அளவுக்கு தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக இப்படி கேட்டை தூக்கி விட்டு மேலே ஏற்றி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சென்ட்ரு, இந்த சென்ட்ரு இருக்கு பாருங்கள், இந்த சென்ட்ரு வந்து ஜிப்பில் இந்த 2 சென்டராக வரும் பாருங்கள், ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க. பாயிண்ட் அவுட் பண்ணிடுறோம். இந்த ஓப்பனுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சு கீழே விட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இப்படி திருப்புகிறோம். அதே போல் ஓப்பன்ருக்கு இந்த ஓப்பன் நம்ம தச்சோம் பாருங்கள், இந்த ஓப்பனுக்கு 1/2 இன்ச்சு கீழே வரைக்கும் தச்சு பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். பாயிண்ட் அவுட் பண்ணி இதை நேராக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிறீங்க. மெதுவாக தைங்க. ஜிப்லையும் தையல் விழுகணும். விழுந்துட்டு அதே போல் நம்ம ஒட்டி இந்த இடத்துல ஒட்டி தச்சிடாமல் இந்த இடத்துல தையல் விழுகணும். இப்போ திருப்புறோம். அதே போல் தச்சுக்கிறோம். இந்த ஜிப்பு வர இடத்துல மெதுவாக தைங்க. அவ்வளோதாங்க.
ரொம்ப சிம்பிள், பார்க்க அழகாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்போ நான் ஏற்றி சிப்பை மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்கையில் உங்களுக்கு சிப்பு இந்த இடத்துலையும் தெரியாது, சிப்பு இந்த இடத்துல தெரியாது. இது மூடிக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணுறப்பையும் உங்களுக்கு அழகாக ஃபினிஷிங் இருக்கும். இப்போ பின்பக்கம் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நம்ம ஒரு இன்ச் இந்த மாதிரி இதை கட் பண்ணியெல்லாம் விடாதீங்க. இந்த இடம் வந்து குத்தாது, நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா உடம்புல குத்திக்கிட்டு இருக்கும், அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. அதே போல் மேலே வந்து இங்கே வந்து நம்ம கழுத்து ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் தாராளமாக. நான் வெளிப்பக்கம் திருப்பி காமிக்கிறேன். இந்த கழுத்து ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்து நம்ம கழுத்து பீஸ் வச்சு தச்சிடலாம். இவ்வளோதான் ஜிப்பு, ரொம்ப அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே ஏற்றிடாதீங்க ஜிப்பை, கழுத்து பீஸை தச்சு முடிச்சுடுத்தான் நம்ம ஏற்றணும். அப்போ தான் வந்து இந்த ஜிப்போட தலை வந்து வெளியில் வராமல் இருக்கும். இங்கே இப்படியே கட் பண்ணிவிட்டு சல்லுன்னு எடுத்தீங்கன்னா தலை வெளியில் வந்துடும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இங்கே வந்து ஜிப்பு தெரியாமல் துணி க்ளோஸ் ஆகி அழகாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் தச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா ட்ரெஸ்க்குமே நீங்கள் இதவே ஃபாலோ பண்ணி தைக்கலாம். அங்கே ரொம்ப சிம்பிளான மெத்தடு. பேக் சைடு நீங்கள் கவுனுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்கு சுடிதார் கூட நீங்கள் ஃபுல் ஓப்பன் வைக்காமல் பீஸ் கொடுத்து நம்ம இந்த மாதிரி தச்சு திருப்பிக்கலாம். சிப்பை தச்சு பாருங்கள், தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.